தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்று நானோ டெக்னாலஜி பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க வியூவர்ஸ், வீடியோவுக்குள் போகலாம். நான் உங்கள் எஸ்எஸ். திஸ் இஸ் எஸ்எஸ் வியூ தமிழ். அறிவியல் துறையின் அசுர வளர்ச்சி அடுத்த பரிமாணம் இந்த நானோ டெக்னாலஜி எனலாம். இத்தொழில்நுட்பமானது இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஒளியியல் மற்றும் காந்தவியல், மருத்துவியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியையும் புதுமைகளையும் படைத்து வருகிறது. நானோ தொழில்நுட்பம் மீநுண் தொழில்நுட்பம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது மூலக்கூறு, மீமூலக்கூறு என்ற பொருட்களை கையாளும் தொழில்நுட்ப கலையாகும். நானோ தொழில்நுட்பமானது குறைந்த ஒரு பருமனின் 1 முதல் 100 மீட்டர்களில் ஒன்றை கையாளும் திறன் கொண்ட நுட்பமாக கருதப்படுகிறது. பொறியியல், ஒருங்குதல் ஆகிய துறைகளில் உயிரி உணர் கருவிகளுடன் தொடர்புடைய ஒன்றுடன் ஒன்று இணைந்த பல்லொழுங்கு முறை நடவடிக்கைகளை விவரிப்பதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, உயிரியலில் உள்ள அளவீடு, இரட்டை முனைவாக்கம், தலையீட்டு மானம் போன்ற அலைவழிகாட்டி நுட்பங்களை கூறலாம். நானோ துகள்களின் இணைப்பானது நோயறிதல், புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை, நோய் எதிர்ப்பு திறன், நோயியல் பயன்பாடுகள் மற்றும் பலவற்றிற்காக பயன்படுத்தப்படும் கடத்திகளின் மேம்பாடுகளில் தலையாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த நானோ டெக்னாலஜிக்கான எண்ணக்கரு முதன் முதலில் 1959 பெயர் பெற்ற இயற்பியலாளரான ரிச்சார்டு பீமன் அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டது. பின் 1974 டோக்கியோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவியல் துறை பேராசிரியர் நோரியா தானிகுச்சி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதலாவது கண்டுபிடிப்பாக ஊடுருவும் அலக்கீட்டு நுண்ணோக்கி 1981 புதிதாக புனந்தமையாகும். இது வரலாறு காணாத வகையில் தனித்தனி அணுக்களையும் அவற்றுக்கிடையில் அமைந்த பிணைப்பையும் தெளிவாக காண வழிவகுத்தது. இதனால் 1989 தனி அணுக்களை வெற்றியோடு கையாள இந்த நுண்ணோக்கியை பயன்படுத்த முடிந்தது. இதனை உருவாக்கியதற்காக IPM சூரிச் ஆய்வகத்தைச் சேர்ந்த ஜார்டு பின்னுடுவும் என்ரிச் உரோகிதரும் 1986 இயற்பியல் நோபல் பரிசை பெற்றனர். நானோ என்றால் கிரேக்க மொழியில் சிறிய அளவுடைய பொருள் எனப்படுகிறது. நானோ அளவை கண்ணால் மட்டுமல்ல, குறைந்த அளவு கொண்ட மைக்ரோஸ்கோப்புகளால் கூட காண முடியாத அளவு சிறிய அளவு என்பதால் இதை அளக்கும் முறை நானோ ஸ்கேல் எனப்படுகிறது. ஒரு அங்குலம் என்பது நானோ அளவில் 2,54,00,000 நானோ மீட்டர் ஆகும். ஒரு பேப்பர் 1,00,000 நானோ மீட்டர் தடிப்பானது. ஒரு மனிதனின் தலைமுடியானது 60,000 நானோ மீட்டர் தடிப்புடையது. ஒரு நானோ மீட்டர் என்பது 1 மீட்டரின் 1 பில்லியனில் ஒரு பகுதி ஆகும். இந்த நானோ மீட்டர் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவு சிறிய அளவாகும். இந்த நானோ தொழில்நுட்பத்திற்கு பல பயன்பாடுகள் தொழில்துறைகளிலும் படைத்துறைகளிலும் உள்ளதால் உலக வல்லரசுகள் பில்லியன் கணக்கான டாலர்களை இதற்கு செலவிட்டு வருகின்றன. அமெரிக்கா தன் தேசிய மீநுண் தொழில்நுட்ப முன்முயற்சியகத்தின் வழி 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் நிப்பான் எனும் ஜப்பான் 780 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் முதலீடு செய்துள்ளது. பருவ அளவால் வரையறுக்கப்படும் நானோ தொழில்நுட்பம் அறிவியலின் மேல்பரப்பு,
அறிவியல், கரிம வேதியியல் மூலக்கூற்று, உயிரியல் குறைகடத்தி, இயற்பியல், நுண்புணவியல் மூலக்கூற்று, பொறியியல் போன்ற புலன்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த நானோ டெக்னாலஜியின் பங்கானது வெறும் காலங்களில் மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு டெக்னாலஜியாக அமையும் என்பதில் மாற்றமில்லை. ஓகே வியூவர்ஸ், இந்த நானோ டெக்னாலஜி பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுடையதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய்புரம், உங்கள் SS.